இரவில் நண்பரை பார்க்கச் சென்ற இளைஞரை ஒரு கும்பல் வழிமறித்து ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்றுள்ளது. காவலர் உடனான காதல் விவகாரம் கொலைக்கு காரணமா? செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தர்காஸ் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயது மனோகரன். இவருக்கு திருமணமாகவில்லை. நண்பர்களுடன் சேர்ந்து JCP இயந்திரம் வைத்து தொழில் நடத்தி வந்தார். நேற்று இரவு 10 மணி அளவில் தனது நண்பரை காண இருசக்கர வாகனத்தில் கொண்டமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்மநபர்கள் மனோகரனை அரிவாளால் வெட்ட முயற்சித்துள்ளனர். இதனால் இருசக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு மனோகரன் தப்பி ஓடியுள்ளார். பள்ளிக்கூட தெருவில் உள்ள ஒரு வீட்டில் பின்பக்கமாக சென்று பதுங்கியுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் மனோகரனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மனோகரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் போலீசார் மனோகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வரும் திருமணமான பெண் காவலர் ஒருவருடன் மனோகரனுக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தெரிந்து காவலரின் குடும்பத்தினரால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது JCB இயந்திரம் வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் தொழில் போட்டியால் மனோகரன் கொலை செய்யப்பட்டாரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கொண்டமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனோகரன் கொலை தொடர்பாக 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.